செய்திகள் தொடர்கின்றன. முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் கால்பந்து வீராங்கனை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரியில் கடந்த 20ஆம் தேதி பயிற்சியில் ஈடுபட்ட போது 17 வயதான கால்பந்து வீராங்கனை பிரியாவுக்கு வலது காலில் சுளுக்கு ஏற்பட்டது. இதனால் அவர் கொளத்தூர் பெரியார் நகர் புறநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கடந்த 7ஆம் தேதி லேசர் அறுவை சிகிச்சை செய்தனர். அதன் பிறகும் வலி தீராததால் மேல் சிகிச்சைக்காக 8ஆம் தேதி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பிரியா அனுமதிக்கப்பட்டார். நேற்றிரவு பிரியாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் கூறியதால் மருத்துவமனையில் உறவினர்கள் குவிந்தனர். இதனால் பதற்றம் ஏற்பட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை 6 மணியளவில் பிரியா உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. முதலமைச்சரின் சொந்த தொகுதியில் நடைபெறும் அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா என பிரியாவின் உறவினர்கள் கதறி அழுத காட்சிகள் பலரையும் கலங்கச் செய்தன. Thank you.